வணக்கம். நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்பரே சூப்பராக இருக்கணும். அது இதில் தஞ்சாவூரில் இன்றைக்கி அஸ்வின் காசுக்கு வந்திருக்கீங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் ரெண்டு ஷோரூம் இருக்குது அஸ்வினில். காவேரி நகர் புதுக்கோட்டை ரோட்டில் வந்து ஒரு அஸ்வின் காசு இருக்குது. இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் டவருக்கும் பேக் சைடில் இருக்குங்க. இதுவும் அஸ்வின் காசு, நம்மளுக்கு வந்து இப்போ மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே செலக்டடான காசு, அதாவது லோ கிலோமீட்டரு, கம்பெனி சர்வீஸு, மக்கள்கிட்ட இந்த கார்லாம் அவைலபிளாக சேல்ஸில் மூவ் ஆகுதோ, அதாவது தேடுறாங்க பார்த்தீங்களா, எனக்கு இந்த கார் தான் வேணும்னு சொல்லி, அந்த மாதிரியான கார்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. எட்டியோஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, எட்டியோஸ் அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட ஒரு கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணி வெனியூ கேட்டாங்க, வெனியூ இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது. அது பெட்ரோலுங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம அஸ்வின் காசில் ரெண்டு மூணு கார் போட்டிருப்போம், ரெண்டுமே வந்து பெட்ரோலாக தான் போச்சு. டீசல் கேட்டிங்க, டீசல் எதுவும் தெரியல. அடுத்து i20 நிற்குதுங்க, i20 வந்து டாப் மாடல்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த கார்ஸுடைய ரேட்டு டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து காட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நான் நம்பர் காட்ட மாட்டேன். பட் என்ன மாவட்டம்னு நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அந்த மாவட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சென்னை நம்பர் வேணாம்னு நினைக்கிறவங்க. ஸோ அதனால் நான் நம்பர்ஸை மட்டும், மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லைட்டாக சைடு வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு இங்கே காசுடைய அப்டேட் பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக்காக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன இதயத்துக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் வந்து நம்மளுடைய பூஸ்டப்பே. ஸோ யூஸ்டு கார் மார்க்கெட்டில் என்னென்ன கார்ஸ்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிற நம்மளுடைய இந்த பர்சனல் விழாக்கில் இன்றைக்கி அஸ்வின் கார்ஸ் வந்திருக்கும். இது விளம்பரம் கிடையாது, விளம்பரம் நோக்கத்தில் இங்கே பார்க்காதீங்க. வாங்க இந்த டொயோட்டா எட்டியோஸை நம்ம சுற்றி பார்க்கலாம். என்ன மாடல்ஸ் என்னென்னு பார்த்தா எனக்கு வந்து ஏன் இப்போ வேறு கேட்குறீங்கிற அளவுக்கு எனக்கு ஆகிப்போச்சு. அலாவில் கிடையாது, டயர் பேண்டும் பார்த்திங்கன்னா 50% இருக்கும். 2019 டீசல் வேரியன்ட்ஸு வெறும் 45,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. இதில் என்ன இருக்குது, ஏபிஎஸ் பிரேக் இருக்குது, ஏர்பேக் இருக்குது, அலாய்வீல் இருக்குது, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. ஸோ வாங்க இருந்தாலும் ஒரு அவுட்லுக்கும் இன்டீரியரும் நம்ம பார்த்துருவோம். காட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைடு வியூ மட்டும் நான் காட்டுறேன், கோச்சிக்கிறாதீங்க. உங்களுக்காக என்னென்னா இது பாருங்கள், அலாய்வீல் கிடையாது, டயர் பேண்டும் ஒரு 10% இருக்கும். நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலாக்க காட்டுறேன் உங்களுக்கு. T49 தாங்க இதுவும், புது தஞ்சாவூர் நம்பர் தான். வாங்க இன்டீரியர் போய் பார்க்கலாம். இன்டீரியர் பக்கா குவாலிட்டியில் தான் இருக்குது, நல்லா இருக்குங்க, குவாலிட்டியாக இருக்குது. இதில் ஏர்பேக் வந்துடுமா? ஆமாங்க, டபுள் ஏர்பேக் வந்துடுது, மியூசிக் சிஸ்டம், இன்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. சுக்க டேஷ்போர்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி சீட் கோர்ஸ் பார்த்துக்குங்க, பேக் வியூவும் பாருங்கள். கார் ரொம்ப குவாலிட்டியான காருங்க, நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கவங்க கண்டிப்பாக ஓட்டி பார்த்துருவீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு கார் இந்த ரேட்டில் இருக்குது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டொயோட்டா எட்டியோஸ் நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. 2019 சிங்கிள் ஓனரு டீசல் வேரியன்ட், 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி, கம்பெனி சர்வீஸு, ஃபைனான்ஸாக இதில் பண்ணிக்கலாம். இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான், ரேட்டு வந்து சொல்கிற ரேட்டாக நமக்கு கொடுக்க போகிறோம், வாங்க போகிறோம். ஸோ மார்க்கெட் ரேட்டை விசாரிங்க. இந்த கார் உங்களுக்கு ஓகேனா நேரடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், அஸ்வின் காசில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் i20ங்க, i20 டாப் எண்ட் மாடல்னு நினைக்கிறேன். 2017 டீசல் வேரியண்ட்டு, டீசலு ரயில் ரூப்லாம் பாருங்கள், குவாலிட்டியாக இருக்குது. அலாய் வீல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. டயர் பேண்ட் மட்டும் ஒரு 40% இருக்கும். 1,04,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க, சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர். இது மட்டும் தாங்க 1,00,000 தாண்டிருக்கு, மற்ற எல்லாமே 50,000 கிலோமீட்டர் உள்ளே தான். இல்லை எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு வந்துருங்க, ஏசி, பவர் விண்டோ, பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, கேமரா, அலாய்வீலு எல்லாமே இருக்குது. வாங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு பார்த்துருவோம், நம்பர் காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் என்ன மாவட்டம் மட்டும் சொல்கிறேன், சரிங்களா. பார்த்தீங்கன்னா TN46ங்க, அது TN46 அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் காட்டக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் தாங்க இந்த விஷயத்தில். ரோட்டில் போகிற வண்டி வந்து எவ்வளோ வண்டி, நான் அந்த நம்பரை காட்டணுங்கிறதுக்காக தான் நம்பர் பிளேட்டே வைக்கிறோம். ஸோ காட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து சிலவங்கலாம் பார்ப்பாங்க, நம்ம அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், அரசியல் பேச வேண்டாம். பட்டு பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அந்த கலர் தீம், ப்ளூ கலர் தீம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து டேஷ்போர்ட் பாருங்களேங்க, அருமையாக இருக்குங்க, எல்லாமே அருமையாக இருக்குடா அப்படிங்கிறீங்க. பட் இதில் டபுள் ஏர்பேக் வந்துடுது, நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்லுவோமே. டபுள் ஏர்பேக்கு, இன்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம், ஏசி, பவர் ஸ்டேரிங் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சீட் கவர்ஸ் பாருங்கங்க, உள்ளே ப்ளூ கலர் தீமிங் நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, ப்ளூ கலர் தீமிங் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அங்கே பேக் வியூ பாருங்கள், நல்லாயிருக்கு, ஓகேங்களா. சரி இந்த வியூ பார்த்துருப்பீங்க, அது மாதிரி ரிவர்ஸ் சென்சார்ஸு எல்லாம் பார்த்துக்குங்க. இது வந்து i20 ஆக்டிவ்ங்க, ஆக்டிவ் CRDI. விலை என்னென்னு பார்த்துருவோமா, குவாலிட்டியான காருங்க.
உண்மைக்குமே ஒரு தரமான காரு i20. அண்ட் i20ல இது ஆக்டிவ் வாங்க, அது என்னமோ ஒரு ஆப்ஷன் போல் ஆக்டிவ். 2017 சிங்கிள் ஓனர், 104,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 690,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. 690,000 ரூபா உங்களுக்கு எல்லாங்க. அடுத்து ஸ்விஃப்ட் டிசைர் வந்து, ஆமாம், விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2019ங்க சிங்கிள் ஓனரு, 19,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. எலிஃபண்ட் க்ரீன் மாதிரி ஒரு கலர், ஒரு மாதிரியான சாண்டு கலரும் பச்சை கலரும் கலந்த மாதிரி இருக்குது. இந்த லைட் வெளிச்சத்தில் ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் கலர் காட்ட பார்க்குறேன். வாங்க இந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN49 தாங்க, தஞ்சாவூர் நம்பர் தான். கலர் வந்து ஒரிஜினல் கலர். நான் எங்கே காட்டுறது, இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் வண்டியுடைய ஒரிஜினல் கலர். ஓகேங்களா? ஓகே. விவிடி அலாய் வீல் கிடையாது, ஸ்டீல் வீல் தான். டயர் பேண்டு ஒரு 50% இருக்கும், 50-60% கிட்ட இருக்கும். நல்லாயிருக்கு டயர் பேண்டு. பவர் மிரியர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக உள்ளதில் எல்லாமே வந்துடுது. ஒரு யூக்கட் அலாய்வில் மாதிரி இது ஸ்டேரிங் போட்டிருக்காங்க, ஸ்டேரிங் மவுண்டு எல்லாத்தையும் புதுக்கார் மாதிரியே ரிவ்யூ பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ டென்ஷன் ஆகாமல். பட் நல்லா இருக்குதா, நல்லா இருக்குங்கிற மாதிரி காமிச்சிடும். இன்ஃபில்ட் மீ ஏர் பேக், டபுள் ஏர் பேக்குங்க, டபுள் ஏர் பேக் வந்துடுது. மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடுது. 19,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. சூப்பராக இருக்குங்க வண்டி, குவாலிட்டியான காருங்க. ரைட்ஸ் உள்ளே வந்து பேக் வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேக் டயர் பாருங்கள். ஸோ காருங்க நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சூப்பராக இருக்குது காரு. காரை பற்றி எந்த குறையும் நான் சொல்ல முடியாது, நம்பர் காட்ட முடியலைங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் எனக்கு வந்து குமரிக்கிட்டு இருக்கேன். பட்டு அதனால் அவருக்கு அண்ணனுடைய ஓனரையும் நமக்கு வந்து வருத்தப்படுற மாதிரிலாம் இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, கொண்டாந்து பார்க்கிங் சேல்ஸு தான் நிப்பாட்டுறோம். அவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம கேட்கல, நம்ம அதை வந்து எப்படி நீங்கள் போடலாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம அதுக்கு என்ன தம்பி பதில் சொல்கிறதுங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம், நமக்கு என்ன முடியுமோ அதை நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம இவர்கிட்ட காசு வாங்குறதில்ல, அவங்களும் நம்ம வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணுறதில்ல. ஸோ 2019 சிங்கிள் ஓனர், 19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா 750,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. 750,000. ஸோ நெகோசியபிள் ரேட்டு தான், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபைனான்ஸ் வசதியும் உண்டு. கார் குவாலிட்டியான கார் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். அடுத்தது ஹுண்டாய் வெனியூ, கலர் அருமையான கலருங்க, சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த குரோமிங் டீட்டெயில்ஸ்லாம் இதில் போட்டிருந்தான்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல குரோமிங் டீட்டெயில்ஸு, இதில் குரோமிங் ஹேண்டிலு, இந்த இடத்துல குரோமிங் பேடு, இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்திருக்கும். ரெயில் ரூப்பு பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சன்ரூப் இருக்குங்க, இதில் சன்ரூப் இருக்குது. இதில் சூப்பரான அளவில் ஹுண்டாய் வெனியூங்க. எஸ்எக்ஸ் மாடலு, 2020ங்க டீசல் வேரியன்ட், 2020 டீசல் வேரியன்ட். சிங்கிள் ஓனர், 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, சென்ட்ரல் இருக்குது, இதெல்லாம் வந்துருது. டிஸ்பிளேயும் போட்டிருக்காங்க, பட் அதில் டிஸ்பிளே போட்டு தான் வேறு மாதிரி இருந்துச்சு. கேமரா அலாய் வீல் போட்டிருக்காங்க. வாங்க இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சுற்றி பார்த்துலாம். செம்ம காருங்க, கலர் ரெட் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா TN50ங்க. வண்டி நம்பர் காட்டக்கூடாங்கிற மறுபடியும் சொன்னால் TN50. ஓகேங்க, TN50 வண்டி. செம்ம கலருங்க, இந்த சிகப்பை பார்த்தாலே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ பேசல, இப்போ பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசியிருக்கேன். உண்மைக்குமே கலருங்கிறது மனுஷனுடைய மனநிலையையும் வந்து ரொம்ப மேம்படுத்தும்னு நினைக்கிறேங்க. ஒரு சில கலர்களை நம்ம போடும்போது கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருக்கிறேங்க. பேக்கில் புது டயர் பேண்ட்டு, அலைவில் பாருங்களேங்க, சூப்பரான அலைவில், டைமண்ட் கட் அலைவில். டோர் ஹேண்டிலுக்கு மட்டும் குரோமிங் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ஹுண்டாய் கலர் தீமில் எப்போவுமே அடிச்சுக்கிற முடியாது. கலர் தீம் உள்ளே பாருங்கள், டபுள் ஏர் பேக் வந்துடுதுங்க. நல்ல பெரிய 10-inch டிஸ்பிளே போட்டிருக்காங்க, டஸ்ட்பின் போட்டிருக்காங்கிற மாதிரி. இதில் குரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸும். மவுண்டில் பார்த்தீங்கன்னா மோட்ஸ் எல்லாமே வந்துடுது. வேறு என்ன உங்களுக்கு நான் மிஸ் பண்ணியிருக்கேன், இதில் வந்து 6-speed மேனுவல் கியர் வந்துடுதுங்க. இந்த ஒரு 6-speed மேனுவல் கியரு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து வயர்லெஸ் சார்ஜராக எனக்கு தெரியல எனக்கு, பட் ஒரு சார்ஜர் பேட் மாதிரி இருக்குது. டபுள் ஏர் பேக் வந்துடுது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சன்ரூப்பு பாருங்கள், ஒரு சிறிய சன்ரூப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் தீம் அருமையாக இருக்குது. பட் நான் உங்களுக்கு கூட, நான் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ப்ளூ கலர் வந்து வெறிக்காது, அதாவது வெளுக்காதுன்னு சொல்லியிருப்பேன். ரெட் கலர் வந்து ஆனால் செம்ம டபுள் டோனில் இருக்குது பாருங்க, டபுள் டோனில் உங்களுக்கு தெரியுதா, டபுள் டோனில் இருக்குது, அருமையாக இருக்குது. வாங்க இந்த வியூ நான் உங்களுக்கு அன்றைக்கி காமிச்சிடறேன். பேக் சைட் வியூ, பேக் சைட்டுக்கு வியூ
அப்படி இந்த சீலிங் பாருங்கள். ஓகேங்க, இதோடைய விலையை நம்ம பார்த்துருவோமா? ஓகே, சூப்பரான காரு. சரி பரவாயில்ல, பட் முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ணிடுவேன். ஹுண்டாய் வென்யூ எஸ்எக்ஸு 2020 சிங்கிள் ஓனர், 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, வித் சன்ரூப்போடு இருக்குது. எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா 1,100,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நெகோசியபிள் ரேட்டு தான். நேரில் வந்தீங்க அப்படின்னா வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்துடுவீங்க, கண்டிப்பாக தெரியும். ஸோ நேரில் வந்தீங்கன்னா நெகோசியபிள் ரேட்டு தான். நல்ல கார், தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க, ஃபினான்ஸ் வசதியும் உண்டு. அடுத்து எல்லாருக்குமே மிடில் கிளாஸுக்கான ஒரு அஃபோர்டபுளான ஒரு கார்னால் ஒரு அல்ட்டோவை சொல்லலாம். அதாவது முயக்குட்டி எப்படி இருக்கும், முயலை நீங்கள் சின்னதாக இருக்கும் ஆனால் பிடிக்க முடியாதுல, அந்த மாதிரியான ஒரு காருங்க. சிட்டு மாதிரி போகுதுங்க, அதெல்லாம் மலையிலலாம் போகிறது, இந்த கேரளா சைட்லாம் போகிறது தான். வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு காரை தான் பார்த்திங்கன்னா மலையில் ஏற்றி தலையெல்லாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான காரு. 2015-16 ரெண்டு ஓனர் ஆயிடுச்சு அதுக்குலேயும், ஆனால் 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ரெண்டு ஓனர், ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துட்டு சென்ட்ரல் லாக் வந்துடுதுங்க, மற்றளுக்கு அலைவிலாம் வராது. ஸோ வாங்க, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம சுற்றி பார்த்துருவோம். எதுவுமே நம்பர் காட்டக்கூட நாங்கள் TN68 அல்ட்டோ, இது 800ங்க, நல்லாயிருக்கு. பட் அல்ட்டோன்னு சொன்னாங்க, அல்ட்டோ எல்எக்ஸ்ஐ 800 விஎக்ஸ்ஐ இல்லை எல்எக்ஸ்ஐ. பெட்ரோல் வேரியன்ஸு, ஆமாம் 800ங்க, பார்த்திங்களா தெரியும். ஸோ உங்களுக்கு சைடு வியூ நான் உள்ளுக்கு முடிஞ்சளவுக்கு காமிச்சிருக்கேன். அப்படியே வாங்க, பேக் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மேனுவல் விண்டோ, சீட் கோர்ஸ் பாருங்கள், ஒரிஜினல் சீட் கோர்ஸு மேலே போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டில் பவர் விண்டோ வந்துடுதுங்க, கஸ்டமர் வச்சுருக்காங்க. டேஷ்போர்ட் பார்த்துங்க, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் இருக்குது, ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்க வண்டி. ஓகேங்க, அல்ட்டோ நம்ம சுற்றி பார்த்துருப்போம். 2015-16 ரெண்டு ஓனரு, 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களுக்கு நார்மலாக ஒரு நார்மல் யூஸுக்கு எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், இன்னும் நல்ல லேட்டஸ்ட் மாடலானா ஃபினான்ஸ் வசதியோடு இருக்குது. ₹1 கட்டினோம்னா எனக்கு ₹2 மேலெலாம் ஃபைனான்ஸ் கிடைக்கும். பட் இருந்தாலும் ஃபைனான்ஸ் முடிஞ்சளவுக்கு குறைவாக வாங்குங்க, நிறைய காசு போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த வட்டி வந்து சரியாக வரும், அப்போ தான் நம்மளால் மீண்டு வரலாம். இல்லைனா நம்மளுக்கு அந்த கார் பழசாகையில் நம்மளுக்கு அதுக்கு தான் வட்டி கட்டியிருப்போம். ஸோ இதுக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான், நேரில் வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா அது ரவுண்டாகவே சொல்லியிருப்பேன், அது 11 லட்சம் நம்ம சொல்லியிருப்பேன், அது ஒரு 10 லட்சம் ரூபா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ரவுண்டாக தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள், நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ அஸ்வின் கார்ஸ், இது வந்து ஓரியன்டல் டவருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் காட்ட முடியலைங்கிறது எப்போவுமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தவறாக எடுத்துக்கிறாதீங்க. நான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. பட் ஆனால் உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல கார்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி நான் வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஃப்ரீடமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் என்னுடைய வீடியோ எந்த வகையாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம். ஸோ உங்களுடைய நான் கஷ்டப்பட்டு வீடியோ போகிறேன்னு நான் சொல்லவே இல்லை. பட் உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு பெருசாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த சின்ன இதுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.